हेलो फ्रेंड्स, वेलकम टू शोभना चैनल। इनकी नम्बर पाकपो मधुरै स्टाइल मटन चुका रोम रोम सीटलमें रोम पिड़ी सो कंपा वीटल ट्रे पड़ूंगी कमेंट पासूंग अंड नम चेनल फर्स्ट टाइम पाक उड़े सब्सक्राइब पाको पकड़ बेल आइकन क्लिक पड़ी आलूंग ऑप्शन क्लिक पाको अब ना पड़े एल वीडियोस उड़न पाक मुझे इंब मटन सुखा से नम्बर पेस्ट वो रेडी पड़ा ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் இந்த அளவுக்கு பட்டை ஒரே ஒரு கிராம்பு மூணு வத்தல் ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வதக்குங்க லேசா கலர் சேஞ்ச் ஆனா போதும் உங்களுக்கு கலர் வேணும்னு நினைச்சீங்கனா இது கூட ஒரு காஷ்மீரி chili ஆட் பண்ணிக்கோங்க नल्ला वरुत्तु मिक्सी ला पोट्टु फाइन पेस्ट अरच्चुकोंगा कोंजमा तन्नी ऊत्ती पेस्ट मारी अरच्ची एडुत्तुकोंगा इप्पो ओरु कुकर ला ओरु स्पून आयिल सेत्तुकलां इदुला ओरु हाफ स्पून इंजी पूंडु विलुदु सेत्तुकलां इदु कूड ओरु काल स्पून मंजल तूल ऐड पण्णिक्कलां इदु वंदु लेसा पोरियट्टुम इदु पोरिंज पिरगु इदु कूड काल किलो 250 ग्राम मटन ऐड பண்ணிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ऐड பண்ணிக்கோங்க இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கறேன் மட்டன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் சோ அதனால அளவா தண்ணி வச்சு வேக வைங்க ரொம்ப அதிகமா ஊத்த வேண்டாம் சோ வாட்டர் ஐட் பண்ணிட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு உங்க வீட்ல மட்டன் எத்தனை விசில் வச்சா வேகுமோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் எங்க வீட்ல வந்து ஒரு 5 ல இருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கறேன் மட்டன் வந்து நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கணும் சோ விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு pan வச்சுக்கோங்க சுக்கா பண்றதுக்கு நம்ம நல்ல எண்ணெய் ஊத்துனா டேஸ்டா இருக்கும் சோ அதனால நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதுல வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்ச உடனே அதல ஒரே ஒரு வத்தல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சுக்காக்கு சின்ன வெங்காயம் 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 75 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதா chop பண்ணி அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த சுக்காக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் நம்ம எவ்வளவு எவ்வளவு வெங்காயம் போடுமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த வெங்காயம் வந்து 1/4 வாசி வதங்கன உடனே நாம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் சுக்கா வந்து நல்ல மதுரை சைடு எல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல சுருள சுருள வதங்கி வந்திருச்சு இது கூட நம்ம பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அது 2 டேபிள் ஸ்பூன் நாம ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கிலோ கறிக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்ல காரம் வேணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே வந்து மட்டனுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறோம் சோ அதனால அளவா இதுக்கு கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்ல பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்திருச்சு இந்த நேரத்துல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் லேசா வதங்கின பிறகு மட்டன் வேக வைக்கும்போது அது கூட தண்ணி இருந்தது இல்லையா அத கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க தேவை இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் சிம்லயே வச்சுக்கோங்க அடுப்பு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும்
பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க. ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.